hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். கேஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பெஸ்ட்டான ஸ்கில் காம்பினேஷன் என்ன, அப்புறம் கூட வந்து பெஸ்ட்டான ஷார்ட் ரேஞ்சு, பெஸ்ட்டான லாங் ரேஞ்சு எல்லா கன்ஸும் வந்து பார்த்தாச்சு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டான கன் காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிடுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எது பெட்டரான கன் காம்பினேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் கன் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ரொம்ப பேர் வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. அதாவது இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு தான்ப்பா யூஸ் பண்ணணும், இப்போ MP40 இந்த கண்ணு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து கண்டிஷன் போடுறாங்க, ஏன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து இவ்வளோ வீடியோ போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? யாராவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு யூஸ் பண்ணலாமே, எல்லா கண்ணும் கொடுத்துருக்கானுங்க, எல்லா கண்ணும் யூஸ் பண்ணலாமே அப்படின்றது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆன்சர் தெரியும்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோட ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே கன் காம்பினேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும், லாங் ரேஞ்சில் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணவே பண்ணாது இந்த கன் காம்பினேஷன். ஓகே, கன் காம்பினேஷன் அப்படின்றதே ஷார்ட் ரேஞ்சுக்காக தான் முக்கியமாக வந்து கொண்டு வந்தது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு M1887 யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு எனிமியை அடிக்கிறீங்க, எனிமியை அடிக்கும்போது ரெண்டு புல்லட்டோடு முடிஞ்சிருது, ஆனால் ரெண்டு புல்லட்டில் நீங்கள் வந்து எனிமியை கொல்லலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இதே இது உங்களுக்கு அந்த கன் காம்பினேஷன் படி ஒரு பெட்டரான கன் வச்சுருந்தீங்கன்னா கையில், ஓகே, அதாவது AK வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவனோட சோழியை வந்து முடிச்சு விட்டு போயிடலாம் அங்கே. இதே இது நீங்கள் அந்த கன் இல்லை, அதுக்கு பதிலாக நான் வேறு கன்று வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த எனிமி வந்து உங்களால் முடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக அவன் வந்து உங்களை முடிச்சு விட்டு போயிடுவான். நீங்கள் சொல்லுவீங்க, நான் வந்து முடிச்சிருக்கேன் ப்ரோ, வேறு கன்று வச்சு நான் முடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் 90% ஃபெயிலாக தான் ஆகும். இதே இது நீங்கள் அந்த கன் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக 100% அந்த எனிமி வந்து முடிச்சு விட்டு போயிடலாம். அதற்கான ஃபுல் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வந்து நம்ம என்ன கன் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கன் காம்பினேஷன் வந்து பார்த்துலாம். ஸோ கைஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கன் அப்படின்னு பார்க்கும்பொழுது AK தான் ரொம்ப பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து டிராகன் AK வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷார்ட் கன் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக AK வந்து யூஸ் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நீங்கள் M1887 இல்லைனா M1014 இல்லை அப்படின்னா ஸ்பேஸோ, இந்த மூணில் எது யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து AK ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம், அதாவது இது எப்படி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம், இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டொம்பு டொம்புன்னு சொல்கிற கண்ணை வச்சுருக்கக்கூடாது, இப்படி தான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். அதாவது ரெண்டுமே வந்து ஸ்லோவாக சொல்கிற கண்ணை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கவே கூடாது. ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பல அறிவாளிகள், அதாவது M1887 ஒரு சைடு இருக்கும், இன்னொரு தோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த M14 அப்புறம் SKS இந்த மாதிரி கண்ணை வந்து சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க வச்சுக்கிட்டு. இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எனிமி வந்து ஒரு மணியை கூட பிடுங்க முடியாது அப்படின்றது. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து இப்படி இருந்துச்சுன்னா எனிமி உங்களை முடிப்பானா இல்லை நீங்கள் வந்து அவனை முடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது கன் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் வந்து டேமேஜ் வந்து அதிகமாக போகுதான். அதாவது ஒரு புல்லட்டில் வந்து 60 போகுதான், நீங்கள் வந்து அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த ஒரு புல்லட் சுடுற டைமில் AKS காரு XM8 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 புல்லட் சுட்டுருங்க, நீங்கள் 60 அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 குறையும் டேமேஜ். ஓகேவா, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தயவு செஞ்சு அப்படி யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் இது தான். ஓகே, நம்ம பார்க்க போகிற செகண்ட் கன் காம்பினேஷன் எந்த கண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா XM8 தான். XM8 பொறுத்தவரை ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள ரொம்ப பேர் கண்டிப்பாக XM8 லவ்வர்ஸாக இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் XM8 எடுத்து தான் விளாண்டுக்கிட்டு இருக்கும், ஏன்னா அதோட ரேட் ஆஃப் ஃபயர் காரணமாக, டேமேஜ் காரணமாக, அக்யூரசி தவறாமல் அடிக்கும் அதனால். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெரிய ப்ளஸ்ஸு. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் ரேஞ்சுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ரேஞ்சுக்கு மட்டும்தான் நல்லா அடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. XM8 ஷார்ட் ரேஞ்சிலையும் வேறு லெவலில் வெளுத்து எடுத்து வாங்கும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த கன்று கூட வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து M1887 யூஸ் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணிக்கோங்க, M1014 யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வந்து MP40 UMP இந்த மாதிரி கண்ணில் யூஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது வந்து உங்களோட ஓன் சாய்ஸ் தான், ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக வேறு லெவலில் அடிக்கும், ஏன்னா அதோட ரேட் ஆஃப் ஃபேர் வந்து அதிகம். ரேட் ஆஃப் ஃபேர் இருக்கிற கண்ணை வந்து கண்டிப்பாக ஷார்ட் ரேஞ்சில் வச்சிங்கன்னா வேறு லெவலில் வெளுத்து வாங்கிடலாம். ஓகேவா,
அதனால் நீங்கள் இதில் எந்த விதமான கவலையும் வந்து பட தேவையில்லை. ப்ரோ நான் இதை வச்சு விளாட்றேன் ப்ரோ, அதை வச்சு விளாட்றேன் ப்ரோ, கவலையே தேவை ஓகேவா, நீங்கள் எது வேணால் வச்சு விளாட்லாம். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது M1 AA7 கூட வச்சு விளாட்லாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா MP40 UMP இந்த ரெண்டு கூட வச்சு விளாட்லாம் ஓகேவா, வேறு லெவல் அடிக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கன் காம்பினேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் லவர்ஸ்க்காக. ஃபார்மஸ் லவர்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க, அன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பேர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னை அந்த லிஸ்ட்டில் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடலாம், நீங்கள் வந்து MP40 இல்லைனா UMP தாம்சன் P90 இந்த மாதிரி கன்லேயே போங்க. அதாவது இந்த சைட்லேயே வந்து போயிடுங்க, SMG-லேயே வந்து போயிடுங்க, SG சைடு போகவே போகாதீங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து அதில் வந்து கிங்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணலாம், அதுவுமே கன்சிடர் தான் சொல்லுவேன். ஸோ முக்கியமாக வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, இல்லை ப்ரோ என்னால் தவிர்க்கவே முடியாது, அதுதான் எனக்கு அடிக்க தெரியும், இல்லை என்ன MP40 இல்லைனா UMP இந்த மாதிரிலாம் எனக்கு அடிக்க தெரியாது ப்ரோ அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து என்னால் முடியாது ப்ரோ அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து M1040 இல்லைனா M1 AA7 வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நல்லா இருக்காது, அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. ஸோ நானும் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் கைஸ். நீங்கள் வந்து MP40 யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் அடிங்க. ஸோ மிட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்மஸ் வந்து நீங்கள் சூப்பராக அடிக்கலாம், அதனால் வந்து உங்களுக்கு MP40 தான் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கன் காம்பினேஷன் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கார் லவர்ஸ்க்காக. ஸ்கார் யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு குழப்பமாக இருக்கும், இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா, அதாவது MP40 சைடு போகிறதா இல்லைனா நம்ம M1 AA7 சைடு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபேர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது அப்படின்றது தான் ஸ்காரோட ஒரு பாலிசி. நான் என்னை பொறுத்தளவு நான் ஒரு சிம்பிளான வே சொல்லுவேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குப்பிட் ஸ்கார் வச்சுருக்கேன் அப்படின்னா M1 AA7 தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு புல்லட் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு குப்பிட் ஸ்காரில் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து எனிமி முடிச்சுட்டு போயிடலாம். சப்போஸ் என்கிட்ட வந்து அந்த மாதிரி எதுவும் ஸ்கின்லாம் இல்லை ப்ரோ, என்கிட்ட வந்து சாதாரணமாக ஒரு ப்ளூ கலர் ஸ்கின் இருக்குது, கூடவே வந்துட்டு ஒரு பச்சை கலர் ஸ்கின் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு MP40 UMP இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் ரெண்டு விதமாக பிரிக்கிறதுக்கு இதுதான் வந்து காரணம், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த கன் ஸ்கின்னை பொறுத்து தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். ஸோ ஓகே கேஸ் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கன் காம்பினேஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு லவர்ஸ்க்காக. என்னென்ன லவ்வரு? ஃபஸ்ட்டு M4A1, ரெண்டாவது AN-94, மூணாவது SKS, நாலாவது M14. ஓகே இந்த கன்னு நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபேர் கம்மியாக இருக்கிற கன்ஸு, அதாவது மற்ற கன்ஸு காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. இதில் கொஞ்சம் கூட இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா M4A1 அப்புறம் AN-94 கொஞ்சம் நல்லாவே அடிக்கும், ஆனாலும் இதுக்கு வந்துட்டு M1014 இல்லைனா M1 AA7 வந்து செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு MP40 இல்லைனா வந்துட்டு UMP வந்து யூஸ் பண்ணிடுங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரே வழி. யாருனாலும் பாருங்கள், நீங்கள் வந்து M4A1 யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லைனா AN-94 யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்துட்டு MP40 UMP இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. யாருமே வந்து M1 AA7 இல்லைனா M1014 யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா செட் ஆகாதுங்க. ஸோ அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடில் அடிச்சுட்டு இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கிற கன்று வேகமாக அடிக்குதுன்னா லாங் ரேஞ்சில் அடிக்கிற கண்டு கொஞ்சம் மெதுவாக அடிக்கணும், அப்படி தான் நீங்கள் வந்து வைக்கணும், அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். அடுத்து ரொம்ப பேர் யோசிப்பீங்க M249 இந்த கண்ணுக்குலாம் என்ன ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MP40 தான் வைக்கணும், அதாவது ட்ராப்பில் விழுகும் இல்லையா அந்த கண்ணுக்கு. அடுத்து வந்துட்டு நம்மளோட க்ரோஸா பொறுத்தவரை நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஷார்ட் கன் வச்சாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்து AWM ஒரு போனஸாக நம்ம வந்து சொல்லிடலாம், AWMக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து ஷார்ட் கன் வைக்கலாம், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஓகேவா. நீங்கள் வந்து ஷார்ட் கன் கண்டிப்பாக வந்து வச்சுக்கலாம், அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, அது அதான் சொல்கிறேன் இல்லை சம்மந்தமே கிடையாது. AWM யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஷார்ட் ரேஞ்சிலையும் அடிக்க முடியும் எனிமியை, அதாவது அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், அடிக்க தெரியாதவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்க தெரியும், அதாவது AWM-ல நான் கிங்கு ப்ரோ, நான் வந்து பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி சூப்பராக வந்து அடிப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து M1 AA7 யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ அப்படிலாம் எனக்கு தெரியாது, நான் ஷார்ட் ரேஞ்சிலலாம் AWM யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு MP40 வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கன் வந்து நல்லா பெட்டராக இருக்கும்னு தோணுதோ அந்த கன்னை வந்து நீங்கள் AWM கூட வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான் ஓகே. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட்லேருந்து நான் சொன்னது உங்களோட தாட்லேருந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விட்ருங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் இருக்கும், அதையும் நான் மீறி நான் வீடியோ எடுத்தேன், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நேற்றே நான் வீடியோ அப்லோட் பண்ணல,
அந்த ஒரு காரணம் தாங்க. இல்லைனா நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ வந்து எப்படியாவது கிளியராக வந்து கொடுத்துருப்பேன். ஏதாவது வீடியோ பேக்ரவுண்டில் வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, என்னால் வந்து அதை தவிர்க்க முடியல. நானும் வந்து ஈவினிங்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் வந்து அதை தவிர்க்கவே முடியல. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா மட்டும் வந்து லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த உங்களை சந்திக்கிறீங்க சார். இருக்கும் டாடா, பை பை, சீ யூ கைஸ், டேக் கேர், பாய்.